ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் பிரதி அஃபீஷியல் சேனல். இன்றைக்கி சுவையான வாழைப்பூ வடை பண்ண போகிறோம். இந்த மலைக்கு நல்லா சூடாக மொறுமொறுன்னு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் தேவையான அளவுக்கு வாழைப்பூ எடுத்திருக்கேன். வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் நான் பெருசாக எதுவும் காட்டலை. நான் இன்றைக்கி வந்து வாழைப்பூ வடை வந்து தோரமரப்பில் தான் செய்ய போகிறேன். தேவையானக்கு தோரம்பப்பு எடுத்திருக்கேன். தோரம்பப்பு வந்து ஒரு 300 கிராமுக்கு அதிகமாகவே எடுத்திருக்கேன். இப்போ வாழைப்பூவை வந்து நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம், 1-2 கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக சாப் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு, 2 மணி நேரத்தில் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா 1-2 இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1-2 பாருங்கள், சூப்பராக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. 1-2 கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ தேவையானளவுக்கு ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு வரமிளகாய் 3 எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம லைட்டாக குறகுறன்னு ஃபஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பை ஆட் பண்ணி நம்ம குறகுறன்னு ஆட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா குறகுறண்டு இதாகிக்கலாம். பாருங்கள், குறகுறண்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தோரமரப்பை ஆட் பண்ணிக்கலாம். தோரமரப்பை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, குறகுறன்னு அரைக்கணும். அப்போ தான் வடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பருப்பு ஆட் பண்ணி நல்லா குறகுறன்னு அரைச்சாச்சு. இந்த சைடு வந்து கொஞ்சம் வடை வந்து மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காண்டி முழு தோரம்பருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வடைக்கு தேவையான அளவு ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பருப்பு கூட உப்பு முன்னாடி ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு, எண்ணெய் சூடானோன்னு நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். பாருங்கள், நான் வடையை ஆல்ரெடி தட்டி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சாண்டு பாருங்கள், நல்லா பொரியுது. இப்போ காஞ்சிருச்சு, அப்புறம் தட்டி வச்ச வடையை எடுத்து ஆட் பண்ணிடலாம். வடை வந்து ஒரு பக்கம் வந்ததாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். வடையை வந்து போட்டனே திருப்பி போட்டக்கூடாது, உடஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் ஆன பிறகு மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் மற்ற வடைகள்லாம் தட்டி ஆட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, வடை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. வாழைப்பூ வடை பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இந்த வாழைப்பூ வந்து அவ்வளோ நல்லது, சிறுநீரக பிரச்சனைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பெரியவங்கலேருந்து சின்னங்க வரங்க யார் வேணால் சாப்பிட்லாம். வடையாவோ, பொரியலாவோ, குழம்பாவோ எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதில் ஏன் இதில் பிரியாணி கூட செய்யலாம்.
நம்மளுக்கு வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அந்த காரம் அந்த சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுமாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.